சமீபத்தில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் மூத்த நிர்வாகியான அன்வர் ராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஆனால் இந்த செயல் முழுக்க முழுக்க அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை குறிவைத்து எடப்பாடி செய்த ஒரு ஆடுபுலி ஆட்டம் என்கின்றனர் அரசியல் சிந்தனையாளர்கள். தற்போதுள்ள கூடுதல் தகவல் என்னவென்றால், அன்வர் ராஜாவை கட்சியிலிருந்து நீக்கிய சம்பவம் பல அதிமுக நிர்வாகிகள் மனநிலையை பெரிதும் பாதிப்படைய வைத்துள்ளது. நாளை நமக்கும் இப்படியான சூழ்நிலை வரும் என்று யோசிக்க தொடங்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்திக் கொண்ட செங்கோட்டையன் தற்போது அதிமுக வட்டாரத்தில் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்த மூன்றாவது அணியை மேலும் பலப்படுத்த துவங்கியுள்ளார். இதனால் பலரும் தற்போது செங்கோட்டையனுக்கு ஆதரவான குரல் எழுப்பி வருவதாகவும், இதே நிலை நீடித்தால் அடுத்த நிர்வாகி கூட்டத்திற்கு முன்பே எடப்பாடிக்கு பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டு அவருடைய தலைமை பதவிக்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த தருணங்களை உணர்ந்து கொண்ட எடப்பாடி தற்போது தனக்கான ஆதரவை பலப்படுத்த ஆரம்பித்துள்ளார். குறிப்பாக ஓபிஎஸ்ஐ தனக்கு சாதகமாக ஆக்கும் முயற்சியில் மிக தீவிரமாக தற்போது எடப்பாடி ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் கூறப்படுகின்றன. ஆனால் ஓபிஎஸ் பிடிவாதமாக சசிகலாவை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற நிபந்தனையை முன்வைப்பதாகவும் தகவல் கூறப்படுகின்றன. ஆனால் எது எப்படியோ தற்போது அன்வர் ராஜாவை கட்சியிலிருந்து நீக்கியது எடப்பாடி தேன்கூட்டில் கல்விட்டு எரிந்ததைப் போல உள்ள சூழ்நிலை என்று அதிமுக வட்டாரம் மாறிப்போயுள்ளது என்ற தகவல் அதிமுக வட்டாரத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூறுகின்றார்கள். எடப்பாடி தன் சுயலாபத்திற்காக செய்த பல தவறுகளில் இது மிகப்பெரும் தவறு என்றும் பலரும் தற்போது எடப்பாடியை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து கொண்ட மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவல் நம்ம சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.